மலிபனிலத்திலிருந்து இறக்குமதியாகும் உலகத்தரமான பிஸ்கெட்ஸ் மலிபன் சாக்லேட் கிரீம் மலிபன் கிரீம் கிரக்கர் மலிபன் கோல்டு மாரி மலிபன் லெமன் பஃப் வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம். நேரலையில் இணைந்து கொள்ளும் நான் இருதிராசா மதுரா. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரித்தானிய புதிய மன்னராக சார்ல்ஸ் உத்தியோகபூர்வமாக அறிவிப்பு. மகாராணியின் வாழ்நாள் சேவையை தாமும் தொடர்வதாக தெரிவிப்பு. பயங்கரவாத தடை சட்டத்தை மீளெடுக்க கோரும் கையெழுத்து போராட்டம் யாழில் இன்று ஆரம்பம். ஹம்பாந்தோட்டை வரை முன்னெடுக்க திட்டம். அமெரிக்க முக்கியஸ்தரான சமந்தா பவர் இலங்கைக்கு விஜயம். ரணில் உள்ளிட்ட பலருடன் பேச்சு. இலங்கையில் உள்ள நோர்வே தூதரகத்தை மூடுவதற்கு தீர்மானம். இலங்கையுடனான இருதரப்பு உறவு பாதிக்காது என்கிறது நோர்வே. நரேந்திர மோடியை எதிர்கொள்ள ராகுல் காந்தி தகுதியான நபர் இல்லை. நடை பயணம் குறித்து சீமான் விமர்சனம். தொடர்கிற விரிவான செய்திகள். சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க உதவி திட்டத்தின் தலைமை அதிகாரி சமந்தா பவர் இரண்டு நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இன்று இலங்கை சென்றுள்ளார். இலங்கையின் பொருளாதார நெருக்கடி மற்றும் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை மேம்படுத்துவது குறித்து அவர் இந்த விஜயத்தில் ஆராயவுள்ளார். இந்த நிலையில் ஜாயில சென்றுள்ள சமந்தா பவர் அங்குள்ள விவசாயிகளை சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார். இலங்கையின் பொருளாதார நெருக்கடி மற்றும் அபிவிருத்தி நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடும் நோக்கில் சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க நிறுவனத்தின் பிரதானி சமந்தா இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். இந்த விஜயத்தின் போது அரசாங்கத்தின் உயர்மட்ட அதிகாரிகள், தனியார் துறைசார் பிரதிநிதிகள், விவசாயிகள் மற்றும் தற்போதைய நெருக்கடியின் விளைவாக பாதிக்கப்பட்டோர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரையும் சமந்தா பவர் சந்திக்கவுள்ளார். அத்துடன் தற்போதைய நெருக்கடிகளால் மக்களின் வாழ்வாதாரம் எவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்தும் இந்த நெருக்கடியிலிருந்து அவர்கள் மீள்வதற்கும் தமது வாழ்வாதாரத்தை மீள கட்டி எழுப்புவதற்கும் அமெரிக்கா எவ்வாறு உதவ முடியும் என்பது குறித்தும் கலந்துரையாடல்களை முன்னெடுக்கவுள்ளார். அத்துடன் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களையும் சந்திக்கவுள்ள சமந்தா பவர் இலங்கையில் தற்போது நிலவும் அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடிக்கு எவ்வாறு தீர்வு காண முடியும் என்பது குறித்து அவர்களின் கருத்துக்களை கேட்டறியவுள்ளார். சமந்தா பவரின் விஜயமானது இலங்கை மக்களின் அவசர தேவைகளுக்கு தீர்வு காண்பதில் அமெரிக்கா கொண்டிருக்கும் கடப்பாட்டை உறுதிப்படுத்துவதாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை மனித உரிமைகள், ஜனநாயகம் மற்றும் சிறந்த ஆட்சி நிர்வாகம் ஆகியவற்றை மேம்படுத்தக்கூடிய வகையில் அனைவரையும் உள்ளடக்கிய அபிவிருத்தியை அடைந்து கொள்வதற்கு சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க உதவி திட்டத்தின் ஒத்துழைப்பை உறுதிப்படுத்தும் வகையிலும் சமந்தா பவரின் இலங்கைக்கான விஜயம் அமையும் என தெரிவிக்கப்படுகின்றது. சமந்தா பவர் இதற்கு முன்னர் ஐக்கிய நாடுகளின் அமெரிக்க தூதுவராக கடமையாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவின் புதிய மன்னராக செயின்ட் ஜேம்ஸ் அரண்மனையில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் மூன்றாம் சார்லஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளார். மன்னராக அறிவிக்கப்படுவதற்கு முன்னதாக நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய சார்லஸ் அரசியலமைப்பு கொள்கைகளை நிலைநிறுத்த தனது வாழ்நாளில் எஞ்சிய காலம் முழுவதும் பாடுபடுவேன் என உறுதியளித்துள்ளார். அரசியலமைப்பை நிலைநிறுத்தும் கடமைகளை மறைந்த மகாராணி மிகவும் உறுதியான பக்தியுடன் செய்ததை போன்று தாம் மேற்கொள்வேன் என அவர் கூறியுள்ளார். மறைந்த மகாராணி எலிசபெத் 7 தசாப்தங்களுக்கும் மேலாக விசுவாசம், மரியாதை மற்றும் அன்புடன் சேவை செய்ததாக மன்னராக நாட்டு மக்களுக்கு ஆற்றிய முதல் உரையில் மூன்றாம் சார்ல்ஸ் குறிப்பிட்டுள்ளார். தனது அன்புக்குரிய தாய் தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் ஒரு உத்வேகமாகவும் முன்மாதிரியாகவும் இருந்தார் என பிரித்தானிய மன்னர் தெரிவித்துள்ளார். தனது தாயார் இரண்டாம் எலிசபெத் மகாராணியின் மரணத்தால் ஆழ்ந்த வருத்தத்தை உணர்வதாகவும் தேசத்திற்கு அவரது வாழ்நாள் சேவையை தொடர உறுதியளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மகாராணியான பின்னர் அன்பான மனைவி கமலாவிடம் இருந்து நம்பகமான உதவியை பெற முடியும் எனவும் மன்னர் மூன்றாம் சார்ல்ஸ் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த அரியணைக்கான வாரிசாக தனது புதல்வரான வில்லியம்ஸை வேல்ஸின் புதிய இளவரசராகவும் அவரது மனைவி கேட் மிடில்டனை இளவரசியாகவும் நியமிப்பதாக சார்ல்ஸ் அறிவித்தார். இதேவேளை மன்னர் மூன்றாம் சார்ல்ஸின் முதலாவது உரையானது தொலைக்காட்சியிலும் புனித சின்னப்பர் தேவாலயத்திலும் ஒளிபரப்பப்பட்டது.
புனித சின்னப்பர் தேவாலயத்திலும் மகாராணியை நினைவு கூர்ந்து இடம்பெற்ற நினைவேந்தல் ஆராதனையில் சுமார் 2000 பேர் பங்கேற்றனர். பிரித்தானியாவின் புதிய பிரதமர் லிஸ்டஸ் மற்றும் அவரது அரசாங்கத்தில் உள்ள உறுப்பினர்கள் இந்த நினைவேந்தல் ஆராதனையில் பங்கேற்று துக்கம் அனுஷ்டித்தனர். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குமாறு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை வலியுறுத்தும் கையெழுத்து பிரசாரம் இன்று நாடளாவிய ரீதியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மாவட்டபுரத்தில் ஆரம்பமாகியுள்ள இந்த கையெழுத்து பிரச்சாரம் காங்கேசன் துறை தொடக்கம் ஹம்பாந்தோட்டை வரை முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த கையெழுத்து பிரச்சாரத்தில் அனைவரும் கலந்து கொண்டு கையெழுத்திட்டு பயங்கரவாத தடை சட்டத்துக்கான எதிர்ப்பையும் தெரிவிக்க வேண்டும் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை மீளெடுக்க கோரி நாடளாவிய ரீதியில் ஊர்திவழி போராட்டமாக சென்று கையெழுத்து திரட்டும் நடவடிக்கை யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. இன்று காலை 10 மணியளவில் மாவட்டபுரம் கந்தசுவாமி கோவிலிலிருந்து சிதற தேங்காய் உடைக்கப்பட்டு ஆரம்பமான இந்த ஊர்திவழி போராட்டம் காங்கேசன் துறை தொடக்கம் 25 மாவட்டங்களூடாக கம்பாந்தோட்டையை சென்றடைய உள்ளது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் வாலிபர் முன்னணியும் தொழிற்சங்கம் மற்றும் வெகுசன அமைப்புகளின் கூட்டமைப்பும் சர்வஜன நீதி அமைப்புடன் இணைந்து இந்த கையெழுத்து பிரச்சார முன்னெடுத்துள்ளனர். இந்த கையெழுத்து திரட்டும் பிரச்சார நடவடிக்கையின் ஆரம்ப நிகழ்வில் அரசியல் கட்சி பிரதிநிதிகள், தொழிற்சங்க தலைவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரவுப் ககேம், நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன், த சித்தார்த்தன் ஆகியோர், ஸ்ரீ பிரேமச்சந்திரன், சரவணபவன், சி வி கே சிவஞானம், இலங்கை ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின், இலங்கை தமிழரசு கட்சியின் வாலிபர் முன்னணியின் கி சேயோன், மாகாண சபை முன்னாள் உறுப்பினர்கள், உள்ளூராட்சி சபை தவிசாளர்கள், உறுப்பினர்கள், இலங்கை தமிழரசு கட்சி ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டு தமது கையெழுத்துக்களை பதிவு செய்துள்ளனர். இந்த ஊர்திவழி போராட்டம் மூலம் 3 நாட்களுக்கு யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று கையெழுத்தை சேகரிக்க உள்ளதுடன் தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களிலும் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். கடந்த 1976 6 மாதங்களுக்காக மாத்திரம் கொண்டுவரப்பட்டு பயங்கரவாத தடை சட்டம் தொடர்ந்தும் நடைமுறையில் இருப்பதோடு இன்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது பயன்படுத்தப்படுகின்றது என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரும் சர்வஜன நீதி அமைப்பின் ஒருங்கிணைப்பாளருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக வாக்கு கொடுத்திருந்தாலும் அது நிறைவேற்றப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நோர்வேயின் வெளிநாட்டு சேவையில் மேற்கொள்ளப்படும் கட்டமைப்பு மாற்றங்களின் ஒரு பகுதியாக இலங்கையில் உள்ள தனது தூதரகத்தை மூடுவதற்கு நோர்வே அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதன் பிரகாரம் 2023 ஜூலை இறுதிக்குள் கொழும்பில் உள்ள நோர்வே தூதரகம் உட்பட வெளிநாடுகளில் உள்ள 5 தூதரகங்களை நிரந்தரமாக மூடவும் நோர்வே அரசாங்கம் தீர்மானித்துள்ளது என இலங்கைக்கான நோர்வே தூதரகம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் உள்ள தூதரகத்தை மூடும் முடிவு நோர்வேக்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு உறவில் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என இலங்கைக்கான நோர்வே தூதரகம் குறிப்பிட்டுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவு மேம்படுத்துவதற்கு நோர்வே அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாக தூதரகம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. இருதரப்பு ராஜதந்திர உறவுகளின் தொடர்ச்சியை உறுதி செய்வதற்காக நோர்வே ஒரு தூதரை அங்கீகரித்து இலங்கையை உள்ளடக்கிய பிராந்தியத்தில் உள்ள மற்றொரு நோர்வே தூதரகத்தை இயக்க எதிர்பார்க்கின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் உள்ள நோர்வே தூதரகம் மூடப்பட்டதன் பின்னர் இலங்கைக்கான தூதரக சேவைகள் பிராந்தியத்தில் உள்ள மற்றொரு நோர்வே தூதரகத்திலிருந்து வழங்கப்படும் என தூதரகம் தெரிவித்துள்ளது. முடிவு பொருட்களின் இறக்குமதி கட்டுப்பாடுகளை விதித்தது. மூலப்பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் அனுமதி அளிக்க வேண்டும் என இலங்கை ஐக்கிய தேசிய வர்த்தக கூட்டமைப்பின் தலைவர் டன்சா அபேசுந்தர தெரிவித்துள்ளார். இலங்கையில் இறக்குமதிகளுக்கான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டாலும் உள்நாட்டில் உற்பத்தி செய்ய முடியாத பொருட்களையும் உற்பத்தியில் ஈடுபட தேவையான மூலப்பொருட்களையும் இறக்குமதி செய்ய ஸ்ரீலங்கா அரசாங்கம் அனுமதி வழங்க வேண்டும் என அவர் கோரியுள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஏற்றுமதியிலும் டாலர்களிலும் தனது நம்பிக்கையை வைக்காது, அதற்கு பதிலாக நாட்டில் ரூபாவை பாதுகாத்து உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்த முயற்சிக்க வேண்டுமென ஐக்கிய தேசிய வர்த்தக கூட்டமைப்பின் தலைவர் டான்யா அபேசுந்தர வலியுறுத்தியுள்ளார். அண்மையில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் புதிய வரி சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் வரி வசூலிக்க உள்ளூர் கைத்தொழில்கள் மற்றும் நிறுவனங்கள் நிலையானதாக இருக்க வேண்டுமெனவும் வரி செலுத்த மக்களிடம் பணம் இருக்க வேண்டுமெனவும் அபேசுந்தர குறிப்பிட்டுள்ளார். அரச நிறுவனங்களை தனியார் மயமாக்க ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட முடிவு புத்திசாலித்தனமானது எனவும் குறித்த நடவடிக்கை நாட்டின் கடன்களை தீர்க்க உதவும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
இலங்கையில் தனியார் துறையில் பணிபுரிவோர் தங்கள் ஊதியத்தை சரிவர பெற்றுக் கொள்கிறார்கள் எனவும், தனியார் துறை நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக திகழ்கின்றதெனவும் டான்யா அபேசுந்தர மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் வடக்கு கிழக்கு மக்களுக்கு கௌரவமான உரிமையுடன் கூடிய அரசியல் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்ற தொனிப்பொருளில் மன்னாரில் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் தலைமையில் வடக்கு கிழக்கில் உள்ள மாவட்டங்கள் அனைத்திலும் சுழற்சி முறையில் 100 நாட்கள் செயல்முனைவு போராட்டமானது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. குறித்த செயல்முனைவு போராட்டமானது தலைமன்னார் கிராமம் பகுதியில் இன்று நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களால் 100 நாள் செயற்திட்டத்திற்கான பொதுமனு வாசிக்கப்பட்டதுடன் வருகை தந்த பொதுமக்களுக்கு அரசியல் தீர்வு திட்டம் மற்றும் 13-ஆம் திருத்த சட்டம் தொடர்பான சாதக பாதக விளைவுகள் தொடர்பாக தெளிவுபடுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டத்தில் கிராம மட்ட அமைப்புகள், விவசாய மீனவ சங்கங்கள், பெண்கள் அமைப்புகள், குடிசார் சமூக அமைப்புகள், மனித உரிமை ஆர்வலர்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டத்தின் போது காவல்துறையினரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் நேற்று கைது செய்யப்பட்ட போராட்டக்கள செயற்பாட்டாளர் லக்கிரு வீரசேகர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சுவையின காரணமாக அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காலிமுக திரளில் நேற்று பிற்பகல் 1-2 ஆர்ப்பாட்டக்காரர்கள் உயிரிழந்தவர்கள் மற்றும் சிறையில் அடைக்கப்பட்டவர்களின் நினைவு கூர்ந்து மெழுகுவர்த்தி ஏந்தி கவனயீர்ப்பு போராட்டத்தை நடத்தினார்கள். இதனையடுத்து காலிமுகத்திரல் போராட்டத்தின் பின் வீடு திரும்பும் வழியில் லகிரு வீரசேகர கொள்ளுப்பிட்டியில் வைத்து மருதானை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். கடந்த ஆகஸ்ட் 30-ஆம் தேதி மருதானையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது காவல்துறையினருக்கு இடையூறு ஏற்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் லகிரு வீரசேகர கைது செய்யப்பட்டார். இதேவேளை மருதானை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட வினசகட தாருண்ய அமைப்பின் தேசிய அமைப்பாளர் லக்ரு வீரசேகர இன்று காலை சட்ட வைத்திய அதிகாரி முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் நீதவான் முன்னிலையில் லக்ரு வீரசேகர இன்று முன்னிலைப்படுத்தப்படுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு சொந்தமான போர்பத்தலாவ தேசிய கால்நடை பண்ணையை தனியார் மயமாக்கும் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. நுவரெலியா அக்கரப்பத்த போபத்தலாவ தேசிய கால்நடை பண்ணை வளாகத்திற்கு முன்பாக அங்கு பணிபுரியும் ஊழியர்களால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இப்போராட்டத்தின் போது போபத்தலாவ தேசிய கால்நடை பண்ணையை விற்பதை உடனே நிறுத்தி அரசாங்கமே இந்த பண்ணையை தொடர்ந்து நடத்த வேண்டும், லாபத்தை ஈட்டிக் கொடுக்கும் பண்ணையை தனியாருக்கு விற்காதே என வாசகங்கள் எழுதிய பதாதிகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டம் சுமார் 2 மணித்தியாலங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த விதமான முன்னறிவித்தலும் இல்லாமல் ரகசியமான முறையில் குறித்த தேசிய பண்ணையை தனியார் நிறுவனங்களுக்கு குத்தகை அடிப்படையில் வழங்குவதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டு வந்துள்ளது. இந்த நிலையில் சம்பள அதிகரிப்பு தேவையில்லை, இந்த பண்ணையை தனியார் துறைக்கு வழங்க அனுமதிக்க வேண்டாம் என தெரிவித்து ஊழியர்களால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினரான குமார் வில்கமவினால் உருவாக்கப்பட்டுள்ள புதிய இலங்கை சுதந்திர கட்சியின் தொகுதி அமைப்பாளர் மற்றும் மாவட்ட அமைப்பாளர் நியமனங்கள் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க தலைமையில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் பிரகாரம் கட்சியின் கம்பகா மாவட்ட அமைப்பாளராக சந்திரிகா குமாரதுங்கவும், கொழும்பு மாவட்ட அமைப்பாளராக ஜீவன் குமாரதுங்கவும், களுத்துறை மாவட்டத்தின் அமைப்பாளராக கட்சியின் தலைவர் குமார் வெல்கமவும் நியமிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதியின் மகன் விமுக்தி குமாரதுங்கவை அத்தனகல்ல தொகுதி அமைப்பாளராக நியமிக்க புதிய இலங்கை சுதந்திர கட்சி தயாராக இருப்பதாகவும் குமார் வெல்கம கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் உள்ள பல உறுப்பினர்கள் புதிதாக அமைக்கப்பட்ட தமது கட்சியுடன் இணைய உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் பஷீல் ராஜபக்சவின் நிகழ்ச்சி நிரலுக்கமைய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செயற்படவில்லை எனவும், அழுத்தங்களுக்கும் அடிபணியாமல் ஜனாதிபதி சிறந்த திட்டங்களை செயற்படுத்துவதாகவும் ஸ்ரீலங்காவின் முதலீட்டு ஊக்குவிப்பு இராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். விசேட வரப்பிரதாசங்களை பெற்றுக்கொள்ளாமல் நாட்டுக்கு சேவை ஆற்றுவதற்காகவே இராஜாங்க அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொண்டதாக கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார்.
அரசு நிர்வாகத்தையும் பொருளாதார முயற்சிக்கான திட்டங்களையும் சிறந்த முறையில் செயற்படுத்துவதற்காகவே ராஜாங்க அமைச்சுக்கான நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. விசேட வரப்பிரசாதங்களை மேற்கொள்ளாமல் சேவையாற்றுவதற்காகவே ராஜாங்க அமைச்சு பதவிகளை பெற்றுக் கொண்டுள்ளோம். குறைபாடுகளை மாத்திரம் முன்வைக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியினர் உட்பட்ட எதிர்க்கட்சியினர் சவால்களை எதிர்கொள்ள முன்வரவில்லை. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவுடனேயே ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். ஆகவே ஜனாதிபதிக்கு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்க வேண்டிய பொறுப்பு எமக்கு உண்டு. பொருளாதார முயற்சிக்காக ஜனாதிபதி எடுக்கும் சகல திட்டங்களுக்கும் நிபந்தனையற்ற ஆதரவு வழங்குவோம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்சவின் அழுத்தங்களுக்கு அமைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே செயற்படுகின்றார் என குறிப்பிடுவது முற்றிலும் தவறானது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பிறரது அழுத்தங்களுக்கு அடிபணியாமல் சிறந்த திட்டங்களை செயற்படுத்துவார். இத்துடன் இன்றைய செய்தி நேரம் நிறைவுக்கு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.